وسارعوا الى مغفره من ربكم உங்களுடைய ரப்பிடம் இருக்கிற மன்னிப்பு. அல்லாஹ் கஃபூரா, அவனுடைய ரஹ்மத் விசாலமானதாக இருப்பதனால் இப்படி ஒரு அருமையான வாய்ப்பை தருகிறான். மட்டுமல்ல, இரவின் மூன்றாவது பகுதியில் கீழ்வானத்திற்கு இறங்கி எப்படிப்பட்ட ரஹ்மான், இரவின் மூன்றாவது பகுதியிலே கீழ்வானத்திற்கு இறங்கி ஹல் மின் முஸ்தஃபிரின் ஃபஅஃபிருலஹ், என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு யாராவது வந்திருக்கிறீர்களா, உங்களுக்கு பாவ மன்னிப்பு தருவதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று அல்லாஹ் அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த எந்த அழைப்புமே நம்முடைய காதுகளில் விழாமல் நாம் நினைத்ததை செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய உள்ளங்களை அல்லாஹ் விரிவாக்க வேண்டும். நம்முடைய உள்ளங்களில் இருக்கிற கரைகளை அல்லாஹ் போக்கிவிட வேண்டும். அவனிடத்திலே திரும்பக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹு தஆலா நம்முடைய மரணத்திற்கு முதல் தந்துவிட வேண்டும். மௌத்தாகிற நேரத்தில் அவன் பொருந்தி கொண்டவர்களாகவும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாகவும் அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் மரணிக்க செய்ய வேண்டும். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, வசாரியு இலா மஃபிரத்தி மின் ரப்பிக்கும் என்ற இந்த அழைப்பு அல்லாஹின் மீது நமக்கு இன்னும் நேசத்தை அதிகப்படுத்த வேண்டும். யாரும் இப்படி அழைக்க மாட்டார்கள். எல்லா நியமத்துகளையும் தந்து கண்ணியப்படுத்தி இந்த உலகத்திலே நமக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து தந்து எனக்கு நீ கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்று வழியையும் காட்டிவிட்டு அதற்கு மாறு செய்யும் போது உங்களுடைய ரப்பிடம் இருக்கிற மன்னிப்பின்பால் விரைந்து வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கிற நிலை எந்த ஒருவரிடமுமே நாம் எதிர்பார்க்க முடியாது. நம்முடைய ரப்பை தவிர அந்த ரப்பை ரப்பாக ஏற்றுக்கொண்டதற்கு நாம் எவ்வளவுதான் நன்றி செலுத்தினாலும் அந்த நன்றி நிகராக மாட்டாது. அல்லாஹு தஆலா அவனை நேசிக்கக்கூடிய நல்லடியார்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, வசாரியு இலா மஃபிரத்தி மின் ரப்பிக்கும் என்று சொன்ன அல்லாஹ் அடுத்ததாக வஜன்னத்தின், அல்லாஹுடைய ஜன்னத்திற்கும் நீங்கள் விரைந்து வாருங்கள். அல்லாஹு அல்லாஹு தஆலா அந்த ஜன்னத்திலே எல்லா இன்பங்களையும் வைத்திருக்கிறார். ஃபீஹா மாலா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத் வலா கதர் அலா கல்பி பஷர், எந்த கண்ணுமே கண்டிருக்காத, எந்த காதுமே கேட்டிருக்காத, எந்த ஒரு உள்ளமுமே கற்பனை பண்ணாத இன்பங்களை வைத்திருக்கிறார். அந்த சுவர்க்கத்தில் அல்லாஹு தஆலா நமக்காக வீடுகளை கட்டியிருக்கிறான். அது ஒரு கல் தங்கமாகவும் மறு கல் வெள்ளியாகவும் இருக்கிறது. அந்த சுவர்க்கத்திலே நுழைகிற அத்தனை பேரும் இளமையோடு இருப்பார்கள். முதுமை கிடையாது. அந்த சுவர்க்கத்திலே நோய் கிடையாது. அந்த சுவர்க்கத்திலே பொறாமை கிடையாது. அந்த சுவர்க்கத்திலே உள்ளங்களுக்கிடையில் முரண்பாடு கிடையாது. அந்த சுவர்க்கத்திலே மௌத் என்பதே கிடையாது. அல்லாஹு தஆலா மௌத்தை ஒரு ஆட்டு வடிவில் கொண்டு வந்து அறுத்து விடுவான். சுவர்க்கத்தில் எல்லாமே இன்பம். அழகான மனைவியர்கள், கண்குளிரக்கூடிய குழந்தைகள் அங்கே முத்துக்கள் போன்று ஓடிக்கொண்டிருப்பார்கள். சுத்தமாக இருக்கும். ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். தோப்புகள் நிறைந்திருக்கும். அல்லாஹ் என்ன சொல்கிறான், வசாரியு இலா மஃபிரத்தி மின் ரப்பிக்கும் வஜன்னா, அந்த சுவர்க்கத்திற்கும் நீங்கள் போட்டி போட்டு வாருங்கள். உங்களுக்கு நான் எல்லாம் தயார் செய்து வைத்திருக்கிறேன். அழியாத இன்பங்களை எல்லாம் உங்களுக்கு அங்கே வைத்திருக்கிறேன். முழுக்க முழுக்க நிம்மதியாக சந்தோஷமாக நீங்கள் அங்கே இருக்கலாம். இதற்காக வேண்டி நீங்கள் விரைந்து வாருங்கள். அர்துஹ சமாவாத்து வல் அர்த், அந்த சுவர்க்கம் வானங்களை விடவும் பூமியை விடவும் விசாலமானதாக இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா நம்மை பார்த்து அழைப்பு விடுக்கிறான். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த அழைப்பை சுவர்க்கம் உண்மை என்று ஈமான் கொண்ட சஹாபா பெருமக்கள் உடனடியாக ஏற்றுக்கொண்டார்கள். சுவர்க்கத்திற்கு நுழையக்கூடிய ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமாக இருந்தால் அதற்காக ஏங்கிக் கொண்டிருந்தார்கள்.
டைரக்டாக சுவர்க்கம் போகக்கூடிய ஏதாவது சான்சஸ் இருக்கின்றதா? அதை தேடி அலைந்து கொண்டிருந்தார்கள். சுவர்க்கத்தை நேரடியாக அடைந்து கொள்ள வேண்டும் என்பதில் அவர்கள் துடித்துக் கொண்டிருந்தார்கள். சுவர்க்கத்திற்கு போகக்கூடிய ஏதாவது ஒரு வாய்ப்பு தவறப்படுமாக இருந்தால் அதற்காக அழுதார்கள். சுவர்க்கத்திற்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு தவறிவிடுமாக இருந்தால் அதற்காக வேண்டி சஹாபாக்கள் அழுதார்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார், தபூக்கில் தபூக் யுத்தத்தை ஏற்பாடு செய்யும் போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஜஹஸ ஜைஷல் உஸ்ரத் ஃபலஹுல் ஜன்னா, யார் கஷ்டமான நேரத்தில் தயார் செய்யப்படுகின்ற இந்த படையை தயார் செய்கிறாரோ அவருக்கு சுவர்க்கம் என்றார்கள். சஹாபாக்கள் பம்பரமாக வேகமாக இயங்குகிறார்கள். ஒவ்வொருவரும் கொண்டு வந்து அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் குவிக்கிறார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் தங்க காசுகளை கொண்டு வந்து கொட்டுகிறார், அபூபக்கர் கொண்டு வந்து கொட்டுகிறார், உமர் கொண்டு வந்து கொட்டுகிறார். கடைசியில் சில சஹாபாக்கள் வீட்டுக்குள்ளே இருந்த ஒரு அள்ளு பேரிச்சம்பளம் அவ்வளவுதான் இருந்தது, அதை கொண்டு வந்து போடுகிறார்கள். சில சஹாபாக்கள் வந்து நின்று அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் அழுகிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களை நீ பார்க்கிறாய், அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிகிறது. எதற்காக கண்ணீர் வடிகிறது தெரியுமா? ஹஜனன் அலா அல்லா யஜிது, அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வதற்கு என்னிடம் ஒன்றுமே இல்லையே என்ற கவலையிலே உனக்கு முன்னால் வந்து நின்று அவர்கள் அழுகிறார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் அவர்களுடைய வரலாற்றை பதிவு செய்து வைத்திருக்கிறான். அந்த சந்தர்ப்பம் எனக்கு தவறி போகிறது என்ற கவலையோடு அழுதார்கள். சுவர்க்கம் உண்மை என்பதை நாம் ஈமான் கொண்டால், கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, சுவர்க்கத்தில் உள்ள இன்பங்களை பற்றி குர்ஆன் சொல்லக்கூடிய செய்திகளை எல்லாம் நாம் ஈமான் கொண்டால், சுவர்க்கத்தில் இருக்கிற இன்பங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் கூறக்கூடிய விஷயங்களை எல்லாம் உண்மைக்கு உண்மையாக நாம் நம்பினால், நிச்சயமாக இந்த உலகத்தில் எதுவுமே நமக்கு பெரிதாக தெரியாது. அந்த சுவர்க்கம் தான் நம்முடைய வாழ்க்கையின் லட்சியமாக மாறும். அதற்காக வேண்டி எதை தியாகம் செய்ய வேண்டி வந்தாலும், எதை இழக்க வேண்டி வந்தாலும், இழப்பதற்கும் தியாகம் செய்வதற்கும் நாம் தயாராக இருப்போம். சஹாபாக்களிடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது வேண்டுமா என்று கேட்டால், அவர்கள் சுவர்க்கத்தில் உங்களோடு இருக்க வேண்டும், அதற்காக துவா செய்யுங்கள் என்றுதான் சொல்லுவார்கள். இந்த உலகத்தில் எதையும் அவர்கள் கேட்கவில்லை. உலக வாழ்க்கை மிக குறுகியது, மிக அற்பமானது, மிகவும் இழிவானது. ஒரு செத்து போன ஒன்றுக்கும் உதவாத ஆட்டை விடவும் கேவலமானதுதான் அல்லாஹ்வுடைய பார்வையில் இந்த உலகம். இந்த உலகத்தில் நிம்மதி கிடையாது, இந்த உலகத்தில் சந்தோஷம் கிடையாது, மகிழ்ச்சி கிடையாது, ஒரு நெருக்கடியான வாழ்க்கை. ஆனால் சுவர்க்கம் விசாலமானது, சந்தோஷமான இடம், மகிழ்ச்சியான இடம், சுகம் அனுபவிக்கிற இடம். ஆனால் உண்மை இதுவெல்லாம் கற்பனை அல்ல, நிஜம். சொல்லப்பட்ட ஒவ்வொன்றுமே சுவர்க்கத்தில் உண்மை. அதிலே மேக்சிமம் நமக்கு கிடைக்கிற இன்பம் என்ன தெரியுமா? அல்லாஹு தஆலா எல்லா இன்பங்களையும் தருவான். தங்க மாளிகை, வெள்ளி மாளிகை, முத்து, மரகதம், பஞ்சனை மெத்தைகள், அழகான பார்ப்பதற்கு கண்குளிரக்கூடிய குழந்தைகள், மதுவாறு, தேனாறு, பாலாறு, தோப்புகள், ஹூருன் ஐன் என்ற அழகிய பெண்கள் எல்லாம் அல்லாஹ் தந்து, சந்தைகள், கடை தெருக்கள் எல்லாவற்றையும் தந்து அனுபவிக்க வைப்பான். அனுபவிக்கும் போது நம்ம ஒவ்வொருவருக்கும் 100 பேருடைய பலத்தை அல்லாஹ் தருகிறான். உண்பது, குடிப்பது, உணர்வு கொள்வது போன்றவற்றில் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் 100 பேருடைய சக்தியை தருகிறான். இதெல்லாம் தந்து என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கும் போது அல்லாஹ் கேட்கிறான், ஹல் துரீதுன ஷைஅன் அஸீதுக்கும், இன்னும் ஏதாவது உங்களுக்கு வேண்டுமா என்று. இவ்வளவு தந்திருக்கும் போது ஏதாவது வேண்டுமா என்று சொல்ல முடியுமா சகோதரர்களே? நம்ம திரும்ப ஆரம்பிப்போம். அலம் துபையத் வுஜுஹனா வகத் இஸ்வத்தத் வுஜூஹ், யா அல்லாஹ், அந்த அரசாத்துல் கியாமாவிலே மஹ்ஷரிலே சில முகங்கள் கருத்து பயந்து போயிருந்த நேரத்தில் எங்களுடைய முகத்தை நீ பிரகாசமானதாக ஆக்கவில்லையா? சிராத் என்ற அந்த பாலத்தை கடந்து நரகத்திலிருந்து எங்களை பாதுகாத்து இந்த சுவர்க்கத்தை எங்களுக்கு தரவில்லையா? இதில் நீ எங்களுக்கு எல்லாம் தந்திருக்கிறாய், இதற்கு மேல்
ஏதாவது வேண்டுமா என்றால் நாங்கள் என்ன கேட்பது என்று சொல்லும்போது அல்லாஹ் சொல்லுவான், இன்னலக்கும் இதன் உரீது அங்கும் ஜிசக்குமோ, நான் உங்களுக்கு அளித்த ஒரு வாக்குறுதி இருக்கிறது, அதை நான் இப்போது நிறைவேற்றப் போகிறேன் என்று சொல்லும்போது சுவர்க்கவாசிகளுக்கும் அல்லாஹுக்கும் இடையில் உள்ள திரை நீக்கப்படும். அப்போது சுவர்க்கவாசிகள் தங்களுடைய கண்களால் அல்லாஹை பார்ப்பார்கள். எந்த ரப்புக்காக இந்த உலகத்தில் நாம் கஷ்டம் என்று கருதக்கூடியவைகளை செய்கிறோமோ, எந்த ரப்புக்காக இந்த உலகத்தில் வாழுகிறோமோ, எந்த ரப்பை பார்க்காமல் அவனுக்காக தியாகங்கள் செய்கிறோமோ, அந்த ரப்பை பார்க்கக்கூடிய பாக்கியம் சுவர்க்கத்திலே கிடைக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சுவர்க்கவாசிக்கு அவனுடைய வீடு, அவனுடைய பஞ்சனை மெத்தை, அவனுடைய ஹூரு நயின் மனைவி, இவர்களெல்லாம் அவனுக்கு இன்பமாக இருக்காது. அல்லாஹ்வுடைய முகத்தை பார்ப்பதுதான் சுவர்க்கத்தில் உள்ள உச்சகட்ட இன்பமாக அவனுக்கு இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தர வேண்டும். எனவே தான் அல்லாஹ் சொல்கிறான், வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வஜன்னத்தின் அர்துஹ ஸமாவாத் வல் அர்த் உஇத்தத் லில் முத்தகீன். வானங்களையும் பூமியையும் விட விசாலமான அந்த சுவர்க்கத்தின்பால் விரைந்து வாருங்கள், லேட்டாகாதீர்கள், பராக்காகி விடாதீர்கள். கொஞ்ச காலம் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் அந்த சுவர்க்கத்தை நோக்கி வேகமாக விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹு தஆலா அழைப்பு விடுத்து விட்டு சொல்கிறான். உஇத்தத் லில் முத்தகீன், அந்த சுவர்க்கம் நானும் முஸ்லிம் தான் என்று சொல்லுகிற எல்லோருக்கும் அல்ல, நானும் சுவர்க்கவாதி தான் என்று நினைக்கிற எல்லோருக்கும் அல்ல, மாறாக உஇத்தத் லில் முத்தகீன், அது தக்வா உள்ளவர்களுக்கு மாத்திரம்தான் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. எமது நிகழ்ச்சிகளை யூடியூப் வாயிலாக தொடர்ச்சியான பயன்களை பார்வையிட டாக்டர் முபாரக் மதனி ஒபிஷியல் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.